ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துக்கிறது லோக்கல் கேமிங் சேனல். இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மளோட ஒரு சப்ஸ்கிரைபர் சொன்னது தான். அவர் என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, பப்ஜி விசஸ் ஃப்ரீ ஃபயர் வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து ரெண்டு போட்டி மாதிரி இருக்காது. ஆரம்பத்தில் 2018 வந்ததுலேருந்து இப்போ வரையும் வந்து எப்படி இருந்துச்சு, எதனால பேன் ஆச்சு, அன்பான் ஆகிறதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்கா, அன்பான் எப்போ ஆகும், பப்ஜி ஃப்ரீ ஃபயர் வந்து இப்போ எத்தனாவது பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகிறக்கும் போது நம்ம சேனல் இதோட சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே பார்க்கும் போதோ லைக் பண்ணிடுங்க இந்த வீடியோக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தான் வந்து ஃப்ரீ ஃபயர் அண்டு பப்ஜி ரெண்டுமே வந்துச்சு. ரெண்டுமே வந்து சொல்லப்போனால் ஒரே மாதிரி கேம் தான், பட் கிராஃபிக்ஸும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் மட்டும்தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது ரெண்டு கேமுக்கும் சரியான ஒரு போட்டியாக இருந்துச்சு. அந்த டைமில் 2018 வந்து பப்ஜியும் அண்ட் ஃப்ரீ ஃபயரும் எத்தனாவது இடத்துல இருந்துச்சு அந்த நவம்பர் லாஸ்ட்டில் அப்படிங்கிற டாப் 8 பொசிஷன்ஸ் பார்க்கலாம். பிளேஸில் பார்த்தீங்கன்னா கேண்டி க்ரஷ் இருந்துச்சு. கேண்டி க்ரஷ் வந்து என்னடா நல்ல கேம் விட, அது எப்படி 8th பிளேஸ் வந்துச்சு அப்படின்னு கேட்காதீங்க. அது வந்து அந்த 2018 டைமில் வந்து அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரையும் பப்ஜி அண்ட் ஃப்ரீ ஃபயர் ஓரளவு ஃபேமஸாக இருந்துச்சு. 7th பிளேஸில் இருந்த கேம் தான் பபுள் ஷூட்டர். பபுள் ஷூட்டர் வந்து 7th பிளேஸில் இருந்துச்சு. 6th பிளேஸில் சப்வே சர்ஃபர்ஸ். 5th பிளேஸ், அதாவது 5வது இடத்துல கேரம் போர்டு இருந்துச்சு 2018. 4வது இடத்துல லூடோ. 3வது இடத்துல கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ். இன்னொரு செகண்ட் அண்ட் ஃபஸ்ட் பிளேஸில் எந்தெந்த கேம் இருக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க. இருந்தாலும் ஒரு சின்ன டவுட் இருக்கும், ஃபஸ்ட்டு இதுவா இல்லை ஃபஸ்ட்டு அதுவா, ரெண்டில் எது வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது என்னங்கிறத வாங்க பார்க்கலாம். ஃப்ரீ ஃபயர் அதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2வது இடத்துல இருக்குது. பெரிய வித்தியாசம் இல்லை, ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறக்கும் 2வது இடத்துல இருக்கிறக்கும் ஒரு பாயிண்ட்ஸ், ஒரு 10-20 பாயிண்ட்ஸ் மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் இருக்கே தவிர பெரிய வித்தியாசங்கள் கிடையாது. ஃபஸ்ட் இடத்துல என்ன கேம் இருக்கும் அப்படின்னு நீங்கள் இன்னும் கண்டுபிடிச்சிருப்பீங்க. அதுதாங்க நமக்கு எல்லாருக்கும் பிடிச்ச பப்ஜி. ஆரம்பத்தில் வந்து நானும் வந்து 2018 ஒரு மாதத்துலேருந்து 1.5 மாதம் பப்ஜி தான் விளாண்டுருப்பேன். ஏன்னா ஸ்டார்டிங்கில் பப்ஜி வந்து எனக்கு விளையாட ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, அதனால் பப்ஜி தான் விளாண்டுக்கிட்டு இருந்தேன். பப்ஜி அடுத்து பார்த்தோம்னா நம்ம வந்து 2019 லாஸ்ட்டில் வந்து நமக்கு எந்தெந்த கேம்ஸ் வந்து டாப் 10 இருந்துச்சு அப்படின்னு தெரியும். ஆனால் இந்த ஒரு வருஷ கேப்பில் வந்து ஃப்ரீ ஃபயராக இருக்கட்டும் பப்ஜி ரெண்டுமே வந்து சரியான போட்டியாக இருந்துச்சு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து இந்த பக்கம் ஒரு புது கேரக்டர் வந்து ரிலீஸ் பண்ணாங்கன்னா இன்னொருத்தர் ஒரு புது கேரக்டர், அதே மாதிரி ஒரு டிசைனர் ஒரு டிஜே வந்து இந்த சைடு வந்து ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா இந்த சைடு ஒரு டிஜே வந்துச்சு. ஆனால் காப்பி அடித்தாங்கன்னு கிடையாது, ரெண்டு பேரும் சரியான போட்டியில் இருந்தாங்க. ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அவங்க இதை கொடுத்தாங்களா நம்ம அதோட பெட்டராக இதை கொடுக்கணும் அப்படின்னு ரெண்டு பேரும் சரியான போட்டி, புது புது ஈவெண்ட்ஸ், அப்புறம் வந்து ஃப்ரீ ஃபயரில் டைமண்ட்ஸில் இருக்கட்டும் எல்லாமே வந்துச்சு. அந்த டைம்லாம் வந்து நான் ஃப்ரீ ஃபயர் விளாண்டுக்கிட்டு இருந்தேன் ஒரு வருஷமாக. அப்படியே ஒரு சரியான போட்டியில் போய்கிட்டு இருக்கும்போது தான் ரெண்டு கேம்ஸுக்குமே அந்த டிஜே அலாக் அண்ட் அந்த சைடு ஆண்டி அப்படின்னு ரெண்டு கேரக்டர் வந்துச்சு. ஆண்டி அப்படின்னு ஒரு ரெண்டு கேரக்டர் வந்துச்சு. மிஸ்டேக்ஸ் நான் சொன்னால இருந்துச்சுன்னா மன்னிச்சிருங்க. ஏன்னா வந்து எனக்கு பப்ஜியை பற்றி அவ்வளோ கிளியராக தெரியாது, ஏன்னா நான் கொஞ்ச நாள் தான் பப்ஜி விளையாண்டுருக்கேன். அந்த நேரத்துலலாம் பப்ஜி வந்து அஃபீஷியலாக ஒரு புதுசாக வந்து ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. அது என்னான்னு பார்த்தீங்கன்னா பப்ஜி லைட் அப்படிங்கிற ஒரு கேம் வந்து அஃபீஷியலாக அவங்க ரிலீஸ் பண்ணாங்க. அது வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பப்ஜி லைட்டு பப்ஜி விளையாட முடியல என்னோடய ஃபோனில் அப்படின்னு இருந்தாங்க. ஃபுல்லாக பப்ஜி லைட் விளையாட ஆரம்பித்தாங்க. பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது பப்ஜிக்கும் பப்ஜி லைட்டுக்கும், இது அண்ணன் தம்பி அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்க நிறைய பேர். ஆனாலும் பார்த்தீங்கன்னா 2019 பப்ஜி லைட்டு டாப் 10 வர முடியலை. 2019 லாஸ்ட்டில் வந்து நம்ம வந்து சின்னதாக வந்து டாப் 1 டாப் 2 அது மட்டும் பார்த்துக்கலாம், ஏன்னா கொஞ்சம் லென்த்தாக போகிற மாதிரி இருக்குது. இந்த கேம்ஸும் இந்த 2019 சரியான போட்டியாக இருந்ததுனால கொஞ்சம் கன்ஃபியூஷன் எல்லாருக்குமே இருந்துச்சு எந்த கேம் ஃபஸ்ட்டு வரும் அப்படிங்கிறதுல. ஃபஸ்ட் இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து 2019 அக்டோபர் டு டிசம்பர் வரையும் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ஃப்ரீ ஃபயர் கரேனா ஃப்ரீ ஃபயர் தான் நம்பர் 1 பொசிஷனில் இருந்துச்சு. 2வது இடத்துல பப்ஜி. பப்ஜி தான் வந்து 2வது இடத்துல இருந்துச்சு அந்த 2019 லாஸ்ட்டில். பப்ஜி தான் 2வது இடத்துல. இந்த நிலைமையில் இப்படியே தொடர்ந்துக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு கேம்ஸும் வந்து பப்ஜியாக இருக்கட்டும் ஃப்ரீ ஃபயர் ரெண்டு பேருமே ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ரெண்டு பேத்துக்குமே இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது 2020 வந்து உங்களுக்கு அந்த ரேங்க்கையும் வந்து நான் வந்து காமிக்கிறேன்னு சொல்லிருக்கும் போதும் நான் சொல்லிடுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்பவும் ஃப்ரீ ஃபயர் தான் ஃபஸ்ட் இடத்துல, பப்ஜி 2வது இடத்துல, கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் 3வது இடத்துல இருந்துக்கிட்டு இருந்துச்சு. இதே நிலமையில் தொடரும் என்னாச்சுன்னா பப்ஜியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சூசைட் பண்ண ஆரம்பித்தாங்க நிறைய பேர். ரொம்ப அதிகமாக விளையாண்டு சூசைட ஸ்ட்ரெஸ் தாங்க முடியாமல் சூசைட் பண்ணாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக என்னாச்சு பப்ஜி வந்து இந்தியாவுக்காக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுற மாதிரிலாம் கொஞ்சம் ஹிந்திலெலாம் வச்சுருந்தாங்க ப்ளே ஸ்டோரில்.
இதெல்லாம் அப்படியே தொடர்ந்துக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள்லேயே வந்து ஆஃபீஷியலாக டிக்டாக் பேன் அப்படின்னு சொன்னாங்க. நிறைய பேர் ஆச்சரியப்பட்டாங்க. அது முடிஞ்சு ஒரு மாதம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு மாதம் கூட இருக்காது. அந்த டைம்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பப்ஜியும் பேன் அப்படின்னு டக்குன்னு சொல்லிட்டாங்க. பப்ஜி பேன் ஆனாலும் கொஞ்சம் சில பேர் வந்து விளாண்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நெட்ஒர்க்கில் வந்து டிக்டாக் மாதிரி நெட்ஒர்க்கில் பேன் பண்ணல, ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் இந்த மாதிரியான டவுன்லோட் பண்ணுற இன்ஸ்டால் பண்ணுற இடத்துல இருந்து மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து பேன் பண்ணியிருந்தாங்களே தவிர நெட்ஒர்க்கில் பேன் பண்ணலை. இப்படியே போய்க்கு இருந்தப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பப்ஜி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வழி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறதுன்னா, அவங்க வந்து ஸ்பான்சர்ஸ் வந்து இந்தியாவில் தேடிக்கிருந்தாங்க. அந்த சைனீஸ் ஆப்போட வந்து அவங்க வந்து ஸ்பான்சர் இருந்தாங்க அப்படிங்கிறனால தான் வந்து பேன் பண்ணாங்க. அதனால் சைனீஸ் ஆப்பை எடுத்துகிட்டு இந்தியாவுக்கு மட்டும், இங்கே இந்தியாவோட ஸ்பான்சர்ஸ் யாராச்சும் கிடைப்பாங்களா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நிறைய அம்பானிட்ட கூட பேசிக்கிட்டு இருந்தாங்க, ஜியோ அம்பானிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அஃபீஷியலாக வரப்போகுது அப்படிங்கிற நிலமையில இருக்கும்போது திடீர்னு பப்ஜி வந்து நெட்ஒர்க்லேருந்து பேன் பண்ணாங்க. அதோட பப்ஜி டோட்டல் பேன், இனிமேல் பப்ஜியே வரக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவு வந்து சொல்லிட்டாங்க. நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, பப்ஜி பேன் ஆன ஒரே காரணத்தினால மட்டும்தான் வந்து ஃப்ரீ ஃபயர் ரெண்டாவது இடத்து ஃபஸ்ட் இடத்துக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வந்து அப்படி கிடையாது, பப்ஜி பேன் ஆகிறதுக்கு 6 மாதத்துக்கு முதவே வந்து ஃப்ரீ ஃபயர் நம்பர் 1 பொசிஷன் வந்துருச்சு. இப்போ வந்து ஃப்ரீ ஃபயர் எத்தனாவது பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறத டாப் 12 வரையும் பார்க்கலாம். இப்போ இருக்கிற பிளேஸ் தாங்க இது, 12லேருந்து 3 வரையும் இதில் இருக்குது, அடுத்து வந்து 2லேருந்து 1 வரையும் காமிக்கிறேன். இருக்க நிலமை பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ஃபயர் தான் நம்பர் 1, செகண்ட் வந்து கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ், தேர்டு காயின் மாஸ்டர், ஃபோர்த்து வந்து கால் ஆஃப் டியூட்டி. அன்பேன் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாய்ப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இருந்தாலும் டிசம்பர் மாதத்துக்குள்ளே அன்பேன் ஆகவும் வாய்ப்புகள் இருக்குது. பப்ஜி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க எதனால் பேன் பண்ணாங்களோ அதெல்லாம் கொஞ்சம் மாற்றிட்டு இந்தியாவுக்குள்ளே வரதுக்குள்ளே வாய்ப்புகள் நிறையா இருக்குது. வேறு நேமில் கூட பப்ஜி வந்து திரும்பவும் உள்ளே வரலாம். ஃப்ரீ ஃபயர் பிளேயர்ஸுக்கு நான் ஒன்றே ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன், இது வந்து அட்வைஸ் அப்படின்னு நினைக்காதீங்க, நான் சும்மா எனக்கு தோன்றதை நான் வந்து சொல்கிறேன். நம்மளும் வந்து இதே மாதிரி ஃப்ரீ ஃபயர் இது பப்ஜி மாதிரியே வந்து விளையாண்டா ஃப்ரீ ஃபயரும் பேன் ஆகிறதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வந்து என்னன்னா இப்போ எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி விளையாடுங்க. ஏன்னா ஃப்ரீ ஃபயர் வந்து செக்யூர்ட் ஆப் அப்படின்னு வந்து இப்போ அவார்ட் கூட வாங்கியிருக்கு, எம்ஐட்டிலேருந்து ரெட்மியிலேருந்து. அதே மாதிரி எப்பவுமே கரெக்டாக விளையாடுங்க, ஏன்னா நம்ம உயிரோடு இருந்தால் தான் கேம் விளையாட முடியும். கேம் இருக்கணும்னா நம்ம உயிரோடு இருக்கணும், அதை மனசில் வச்சு விளையாடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டாட்டா, சி யூ.